ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அக்கார வடிசல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப் பச்சரிசியும் 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப் மெஷர்மெண்ட்டில் 6 கப் பால் எடுத்திருக்கேன். இதிலிருந்து 3 கப் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா குழைய வேக வைக்கணும். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 6-7 விசில் நல்லா குழைய வேக வைங்க, இல்லைன்னா அடி கனமான பாத்திரத்தில் கூட நல்லா வேக வைக்கலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வைக்கிறேன், ப்ரெஷர் குக் மோடில் 20 மினிட்ஸ். இது ரெடியாகிற டைமில் இதுக்கு தேவையான சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 கப் வெல்லமும் 1/2 கப் தண்ணியும் எடுத்திருக்கேன். அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப் மெஷர்மெண்ட் தான் வெள்ளத்துக்கும். இதை நல்லா கரைய வேக வைக்கணும். வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது தூசி கல் இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகிடும். திரும்ப அதே பாத்திரத்தில் சிரப்பு ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லைங்க, ஜஸ்ட் அதில் ராஸ்மல் போகிறதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். சிரப் ரெடியானதும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வந்துடுச்சு. இது கூட மீதம் இருக்கிற 3 கப் பாலும் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். சாதமும் பாலும் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இப்போ பாலும் சாதமும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இதோடு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு நல்லா ஆறி இருக்கணுங்க, சூடான வெள்ளைப்பாகு சேர்த்துறாதீங்க. சூடான பாலில் சூடான வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது பால் தெரிஞ்சு வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். அதனால் பாகு எப்போதுமே ஆறினதுக்கப்புறமா செய்யுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம் 1 பிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன், இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியாக இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சுவையான அக்கார் அடிசல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காமல் நம்ம சேனல் டீன்சிவிஎன்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.